அத்தியாயம் 4 பகுதி 2 சாய்பாபாவின் சத்வகுண ரூபம். சாய்பாபாவினால் ஷீர்டி முக்கியத்துவம் பெற்றது. சாய்பாபா எத்தகைய பண்புள்ளவர் என்பதை காண்போம். கடப்பதற்கு மிகவும் கடினமான இகவாழ்வை அவர் வென்றார். சாந்தி அல்லது மன அமைதியே அவரின் அணிகலன், விவேகத்தின் பெட்டகம். அவர் வைணவ அடியார்களின் தாயகம் ஆவார். அவர் கர்ணனை ஒப்ப வள்ளல்களில் எல்லாம் தலை சிறந்த வள்ளலாக விளங்கினார். சாராம்சம் அனைத்து நின்றும் பெற்ற சாராம்சமாகவும் இருந்தார். அவருக்கு அழியும் பொருட்கள் மீது ஆசை இல்லை. அவருடைய ஒரே ஈடுபாடான ஆன்ம உணர்விலேயே எப்போதும் கவரப்பட்டார். இவ்வுலகப் பொருட்களிலோ அல்லது இவ்வுலகத்தை கடந்தவற்றிலோ அவர் மகிழ்ச்சி அடையவில்லை. அவரின் அந்தரங்கம், அதாவது உள்ளம், ஒரு கண்ணாடி போன்று தூய்மையானது. அவரின் மொழிகள் எப்போதும் அமுதத்தை பெய்தன. பணக்காரர் ஏழை யாவரும் அவருக்கு ஒன்றே. புகழ்ச்சி இகழ்ச்சி இவற்றை அவர் அறிந்திருக்கவில்லை அல்லது மதிக்கவில்லை. அவரே எல்லா உயிர்கட்கும் இறைவனாவார். அவர் சரளமாக பேசி அனைவருடனும் பழகினார். நடிப்பையே தொழிலாக கொண்ட குமரிகளின் நடிப்பையும் நாட்டியத்தையும் கண்டார். கசல் தெம்மாங்கு பாடல்களை கேட்டார். ஆயினும் இம்மி அளவும் சமாதி நிலையிலிருந்து அவர் விலகவில்லை. அல்லாவின் நாமம் எப்போதும் அவர் நாவில் இருந்தது. இவ்வுலகம் விழித்திருக்கும் போது அவர் தூங்கினார். இவ்வுலகம் தூங்கும்போது அவர் சுறுசுறுப்பாயிருந்தார். ஆழ்ந்த கடலையொப்ப அவர் மனம் அமைதியாயிருந்தது. அவரது இருப்பிடம் தீர்மானிக்க இயலாததாயிருந்தது. மற்றும் அவர் செய்கைகள் நிச்சயமாக புரிந்து கொள்ள இயலாததாயிருந்தது. அவர் ஓரிடத்தில் வாழ்ந்தார். எனினும் இவ்வுலகின் நடவடிக்கைகள் அனைத்தையும் அவர் அறிவார். அவரின் தர்பார் கவர்ச்சிகரமானது. தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கதைகளை தெருவாய் மலர்ந்தார். ஆனாலும் மௌன விரதத்திலிருந்து இம்மி அளவும் பிறளவில்லை. மசூதியில் உள்ள சுவரின் மீது எப்போதும் சாய்ந்து கொண்டிருந்தார். அல்லது காலை மதியம் மாலை இவ்வேளைகளில் லெண்டி, அதாவது பூந்தோட்டம், சாவடி, அதாவது சயன அறை ஆகியவற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். எப்போதும் ஆன்ம உணர்வில் கருத்துள்ளவராகவே இருந்தார். சித்தராயினும் சாதகரை போன்று நடித்தார். அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் அகங்காரம் மற்றும் இருந்து எல்லோரையும் மகிழ்வித்தார். இவரே நமது சாய்பாபா. சீரடிமன் சாய்பாபாவின் திருவடிகளால் மிதிப்பட்டதால் அசாதாரண முக்கியத்துவம் பெற்றது. ஆலந்தியை ஞானேஸ்வரும் பைடனை ஏக்நாத்தும் உயர்த்தியதையொப்ப ஷீரடியை சாயி உயர்த்தினார். ஷீரடியின் புல்லின் அரும்புகளும் கற்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவைகள். ஏனெனில் அவைகள் எளிதாக சாயியின் திருவடிகளை முத்தமிட முடியும். திருவடி துளிகளை தமது தலையில் ஏற்றுக்கொள்ள முடியும். நமது அடியவர்களுக்கு ஷீரடி மற்றுமொரு பண்டரிபுரம், ஜெகந்நாதம், துவாரகை, காசி, ராமேஸ்வரம், பத்ரி, கேதாரம், நாசிக், திரியம்பகேஸ்வரம், உஜ்ஜயினி, மகாகாலேஸ்வர் அல்லது மகாபலேஸ்வர கோகர்ணம் போன்று ஆகியது. ஷீரடியில் சாய்பாபாவுடன் தொடர்பு கொள்வதே நமது வேதமும் தந்திரமும்.
அஃது இவ்வுலக உணர்வை தனித்து தன்னுணர்வை எளிதில் வழங்குகிறது. சாய்பாபாவின் தரிசனமே நமது யோக சாதனம். அவருடன் பேசுவது நமது பாவங்களை கழித்துற செய்யும். அவரின் திருவடிகளுக்கு நறுமண எண்ணெய் தேய்ப்பதே நமது திருவேணி பிரயாகை நீராடல். அவரின் திருவடி தீர்த்தத்தை அருந்துவதனால் நமது ஆசைகள் அற்றுவிடும். அவரின் ஆணையே வேதம். அவர் உதியையும் பிரசாதத்தையும் உண்ணலே எல்லாவற்றையும் தூய்மையாக்கும். நமக்கு ஆறுதல் அளித்த அவரே நமது கிருஷ்ணர், ராமர். அவரே நமது பரபிரம்மம், அதாவது பரிபூர்ணத்துவம். அவர் தாமே மாறுபட்ட இரு வினைகளுக்கு அப்பாற்பட்டவராய் தாழ்த்தப்படாமலும் உயர்த்தப்படாமலும் இருந்தார். எப்போதும் ஆன்மாவில் சத்து சித்து ஆனந்தமாக கவரப்பட்டார். அவரின் இருப்பிடம் சீடி ஆனாலும் அவரின் செயல் இலக்குகள் பறந்து பஞ்சாப், கல்கத்தா, வட இந்தியா, குஜராத், தக்காணம், கன்னடம் ஆகிய வரைக்கும் விரிந்திருந்தது. இவ்வாறாக டிக்கெட்டும் நெடுந்தூரம் சாயையின் புகழ் பரவி எல்லா பகுதிகளிலிருந்தும் அடியவர் திருக்கூட்டம் அவரின் தரிசனத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக வந்தது. அவருடைய தரிசனம் ஒன்றினாலேயே மக்களின் மனம் சுத்தமாக இருப்பினும் இல்லாவிட்டாலும் கணத்தில் அமைதியடையும். பண்டரிபுர விட்டல் ரகுமாயியை சேவித்த அதே ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை அவர்கள் பெற்றார்கள் என்றால் அது மிகையாகாது. இது போன்ற ஓர் அடியவர் சொல்வதை 3ஆம் அத்தியாயத்தில் கேளுங்கள். தொடரும். ஓம் சாய்ராம்.